என்ன ஆண்டி, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பேச ஆரம்பிங்க. நீ என்னமோ சொல்லிட்டு இருக்கு, என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் நானும் திக்கி தடவி உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கூட சேம் ஃபீலிங் தான். அது வந்து சம்பந்தி, என் புள்ள உங்க பொண்ணு நம்ம ருக்கு கல்யாணத்துல பாத்திருக்கான், பார்த்தவொடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான், அதுதான் வந்து என்கிட்ட சொன்னான். பிள்ளையோடைய சந்தோஷத்தை நிறைவேற்றி வைக்கிறது தானே நம்மளுடைய கடமை. சம்பந்தி, என் பையன் பெரிய படிப்பு படிச்சிருக்கான், எங்களுக்கு சொந்தமா ஒரு பெரிய கம்பெனியே இருக்கு, அதுல அவன் தான் எம்டி. ருக்கு உங்களை பத்தின எல்லா விஷயமும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்குதான் நல்ல குடும்பமா இருக்கீங்களே வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் ருக்கு கிட்ட சொன்னேன். ஆமா, நானே வந்தவன கேக்கணும் நினைச்சேன். மாப்பிள்ள ஒருத்தர் தானா இல்ல கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அதான் அண்ணன் தங்கச்சி யாராவது? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்படியா, அக்காவா இல்ல தங்கச்சியா? ஆ, என் புள்ளதான் பெரியவன், அவனுக்கு தங்கச்சி தான் இருக்கா சின்னவன். ஓ அப்படியா, ஆமா. அவங்க வரலையே உங்க பொண்ணு? என் பொண்ணு கொஞ்சம் படிப்பு விஷயமா வெளியூர் வரைக்கும் போயிருக்கா, அவ நேரா நம்ம நிச்சயதார்த்தத்துக்குள்ள வந்துருவா. என்ன ஆண்டி, அதுக்குள்ள நிச்சயதார்த்தத்துல போயிட்டீங்க? என்ன நான் பொண்ணோட பேரை கேட்டேன், சொல்லு. பாட்டி, என் பேரு தேன்மாரி. ஓகே ஓகே, உனக்கு சமைக்க தெரியுமா? எங்க வீட்டில் குக்கு இருக்காங்க ஆண்டி. ஆ சரி, துணியெல்லாம் நல்லா துவைப்பியா? வாஷிங் மிஷின் இருக்கா? எங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. அப்போ உங்க அக்கா கையில தான் துவைக்கணும். வாஷிங் மிஷின்லாம் எங்கள் வீட்டில் கூட இருக்கு. வாஷிங் மிஷினில் துணியை போட்டால் துணி பாலாயிடும், அதனால நாங்கள்லாம் துணியை கையில் தான் துவைப்போம். அதுக்கு தான் உங்கள் அக்காவுக்கு துணி துவைக்க தெரியுமான்னு கேட்டேன். தப்பா நினச்சிக்காதீங்க பாட்டி, காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் துணியை வாஷிங் மிஷினில் தான் போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் பார்த்தேன். நான் சேர்ந்திருப்பேன், வரைதான் வாழ்ந்திருப்பேன், என்னோட நீயாக உன்னோடு நானாக. எங்க சம்மதத்துல என்னமா இருக்கு, உனக்கு சம்மதமா சொல்லு. எனக்கு ஓகேப்பா. அப்புறம் மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என் பொண்ணு பிடிச்சிருக்கா? என்ன அங்கிள் இப்படி கேக்குறீங்க? பிடிச்சதால தானே அவன் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அவ்வளவுதானே, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருச்சு, அடுத்த முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் வச்சுப்போம். சரிங்க சம்பந்தி, அப்படியே வச்சுக்கலாம்.